ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஆழ்வார் ஆச்சாரியரை வணங்கி, 9 கிரகத்தில் சாயா கிரகமாக இருக்கின்ற ராகு கேதுவை பெயர்ச்சிக்கான பலனும் பரிகாரமும் நம்ம பார்க்க போகிறோம். அன்பார்ந்த தனுராசி நேயர்களே, தனுராசி தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 பாதம் இது உள்ளடக்கினது தான் தனுராசி. இப்போ தனுராசிக்கு 5 இடத்துல இருந்த ராகு 4 இடத்துக்கு வந்துட்டார், 11 இடத்துல இருந்த கேது 10 இடத்துக்கு போயிட்டார். கேந்திரம்னு பேர், 1, 4, 7, 10. 4 ராகு, 10 கேது. இப்போ 4 இடத்தில் இருக்கின்ற ராகுவுக்கு அந்த வீட்டுக்காரன குரு 5 இடத்துல இருக்கார். 5 இடத்துல இருக்கிற குரு ராசியை பார்க்குறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுகஸ்தானத்தில் ராகு, சுகமாக இருக்க. இப்போ சுகஸ்தான் மாத்ருஸ்தானத்தில் ராகு, அம்மா கூட வாக்குவாதம் வேண்டாம், அம்மா சொல்கிற பேச்சை கேளுங்கோ. நீங்களே அம்மாவாக இருந்தாலும் உங்கள் அம்மாவை சொல்கிற பேச்சை கேளுங்கோ. 10 கேத்து, வேலைக்கு போகிறவங்கன்னா ஒழுங்காக போயிட்டு வாங்கோ, அங்கே யாருக்கிட்டேயும் கருத்து வேறுபாடு வேண்டாம். இப்போ ராகு 4 இடத்தில் இருக்கின்ற பொழுது உடல் நலத்தில் அக்கறை, சின்ன உடம்பு படுத்துறது, டாக்டருக்கு போ, அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் போங்க. என்ன சார், ஒன்றும் இல்லை, சரியாக போயிடும். ரைட்டு, எலும்பு சம்மந்தமான பிரச்சனை வராது பார்த்துக்கோங்க. பல் எலும்பு தானே, தோல் உடம்பு உள்ளே இருக்கிற எலும்பு எல்லாம் பிரச்சனை இல்லாத பார்க்க, முட்டி வலி வராமல் பார்த்துக்கோங்க, வராது. அப்போ வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றது தான் ஜாதகம். இப்போது உங்கள் ஜாதகத்தில் மீனராசியில் இருக்கிற ராகுக்கு செவ்வாய் சுற்றி வரைச்சி அங்கே வரப்புற ராகுவோட வந்து சேர்றார். சூரியன் சுற்றி வரைச்சி, அது பங்குனி மாதத்தில் இருக்கிற ராகு, பங்குனி மாதம் வரைச்சி சூரியன் வந்து சேருவார். சந்திரன் 27 நாளுக்கு ஒரு தடவை சேருவார். செவ்வாய், சூரியன், சந்திரன் இந்த ராகுவோட சேர்ற அன்றைக்கெலாம் உஷாராக இருக்கும். இப்போ செவ்வாயும் சூரியனும் மாதம் 1 இருப்பாங்க, சந்திரன் 2 இருப்பார். அது மாதிரி நேரத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக போக்குவரத்து, யார்கிட்டையும் கருத்து வேறுபாடு இல்லாமல், சண்டை கூசல் இல்லாமல், உடம்பு நல்லா பார்த்தவங்க, நல்லா சாப்பிடுங்க, நிம்மதியாக தூங்குங்க, இதுதான் உபாய வழி. டெய்லி வீட்டில் விஷ்ணு சகஸ்திரநாமம் போட்டு கேளுங்க. சாயந்தரம் 5:30 மணிக்கு விஷ்ணு சகஸ்திரநாமம் போட்டு கேளுங்க. இப்போ 4 இடத்தில் ராகுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நவகிரகத்தில் இருக்கிற ராகு கேத்துக்கு, சனி பகவானுக்கு, குரு பகவானுக்கு, எல்லாருக்கும், 9 பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. மாதத்தில் ஒரு நாள், ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கிற 9 பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இந்த ராகு பகவானால் இன்னொரு நன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஜலத்தில் போய் உட்காண்டிருக்கார். இந்த பிரதோஷம், 2 பிரதோஷம் வரும் சிவன் கோயிலில், பிரதோஷ வழிபாடு, நரசிம்மர்கிட்ட பிரதோஷ வழிபாடுன்னு பண்ணுவாங்க. இந்த பிரதோஷத்தை அன்றைக்கி பால் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு. பிரதோஷம் பிரதோஷம் பால் வாங்கி கொடுங்க. தனுர் ராகு, இப்போ ராமருடைய ஜாதகத்தில் தனுர் ராசியில் தான் ராகுவே இருக்கார். மாதத்தில் ஒரு நாள் இல்லை, வருஷத்தில் ஒரு நாள், இந்த 1.5 வருஷத்தில் ஒரு வாட்டியாவது தனுசை வச்சுட்டு இருக்கிற ராமரை போய் சேவிங்க. தனுர் ராகு ராமருடைய ஜாதகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ராகு பகவான் வந்து தனுசு ராசியில் தான் இருக்கார். இப்போ உங்கள் ராசியே தனுசு, தனுசுன்றது ஒரு வில், வில் அம்போடு இருக்கிற ராமரை போய் பக்கத்தில் எங்கே வேணால் போய் வணங்கலாம், வணங்கிட்டு வாங்க. சேத்துக்கு போயிட்டு வாங்க ஒரு வாட்டி. சேத்து சமுத்திர ஸ்தானம் ரொம்ப விசேஷம், அந்த ராமர் கால்பட்ட இடம் இது, ராமரை வணங்குங்க. தனுர் ராமர் வணங்கச்சே, உங்களுக்கு சாதாரண ராமரையும் சேவிக்கலாம், ஆனால் தனுசோடு இருக்கிற ராம சாகிச்சு அந்த நாளில் இருக்கிற ராகுனால் ஏற்படுற தீமை போயிடும். அம்மா பாருங்கள், உடம்பு சரியில்லாத அம்மா, வயசான அம்மானா போயிட்டு ஏதான பழம் வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. அம்மானா உங்கள் சொந்த அம்மாவுக்கு சொல்கிறேன், கோவப்படாதீங்க, வாக்குவாதம் வேண்டாம். இப்போ அம்மாவே இல்லைன்னா அதை பற்றி பிரச்சனை இல்லை, அம்மா இருந்தால். அப்போது ஒரு பெண் இருக்காலும் அந்த பெண்ணுக்கு அக்கா இருக்கா மாத்ருஸ்தானத்தில், அண்ணியும் மாத்ருஸ்தானம், அவங்கக்கிட்ட சண்டை போடாதீங்க. அக்கா கிட்டலாம் சண்டை போடக்கூடாது. இப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்க தனக்கு மேல் பிறந்தவர்களோடு கருத்து வேறுபாடு வச்சுக்கக்கூடாது, தாய்க்கு சமமானவர்களோடு கருத்து வேறுபாடு வச்சுக்கூடாது, சித்தி பெரியமாக்கிட்டே கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. தாயாரிடத்தில் கண்டிப்பாக அம்மா தான் ஃபஸ்ட்டு, அம்மா கிட்டே ஜாக்கிரதையாக இருங்க. எப்போ போய் பார்க்குறீங்களோ 4 வாட்டி நமஸ்காரம் பண்ணுங்க, அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க சாப்பிட்றதுக்கு, நல்லா ஆகிடும். ரணரோகம் பார்த்துக்கோங்க, சர்ஜரி இல்லாமல் பார்த்துக்கோங்க, அடிபடாமல் பார்த்துக்கோங்க, பல் எலும்புகள்லாம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க.
இப்போ படிக்கிற குழந்தையாக இருக்குது. இப்போ தனுர் ராசியில் படிக்கிற குழந்தை, படிக்கிற குழந்தைன்னா எல்கேஜி படித்தாலும் படிக்கிற குழந்தை, காலேஜ் படித்தாலும் படி, பிஇ பண்ணால் தான், டாக்டருக்கு படித்தாலும் தான், நல்ல ஸ்ரத்தையாக படிங்க. விளையாட்டு போக்காக இருக்காதிங்க. ஓடி விளையாடு பார்ப்பான்னு நீங்கள் விளையாடிகிட்டே இருந்தீங்கன்னா படிப்பு போயிடும். நல்லா படிங்க. ராகு நாலாம் இடம், உயர்கல்வி கொடுக்குற இடத்தில் ராகு உட்காண்டிருக்கார். நீர் உள்ள இடத்தில் நாகம் விஷம் இல்லைன்னு சொல்லிட்டோம், அடிக்கடி சொல்லே வரும். இந்த ராகுவால் கெடுதல் இல்லை, சோம்பேறித்தனமாக இருந்தால் ராகு கெடுத்துருவார். நல்லா படிங்க, படிப்பு ரொம்ப முக்கியம். எக்ஸாம் எழுச்சி ஒழுங்காக நிதானமாக எழுதுங்க, அவசரப்படாமல் எழுதுங்க, தப்பு பண்ணாதீங்க. உணவு பழக்கம் கெட்ட பழக்கமாக இருக்கக்கூடாது, கெட்ட உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது. நாலாம் இடம் நல்லா சாப்பிட்ற இடம், சுகமாக இருக்கிற இடம், சுகஸ்தானம் பெறுறதுக்கு ஜாலியாக இருங்க. எல்லா கஷ்டத்துலேருந்து விடுதலை ஆகிடும். இப்போ நாலாம் இடத்தில் வீடு வாசல் நிலபுடங்கள் வாங்குகிற இடம், விற்கிற இடம். இப்போ நாலாம் இடத்துல ராகு போய் உட்காந்துருக்கார், டாக்குமெண்ட்டை கரெக்டாக பார்த்து வாங்க. இப்போ வீடு வாங்கக்கூடாதான்னு இல்லை, நிலபுடங்கள் வாங்கக்கூடாதான்னு இல்லை, தோட்டம் துறவு வாங்கலாம், வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நிலம் வாங்குறீங்க, அந்த நிலத்துக்கான டாக்குமெண்ட்டு பட்டா சிட்டா எல்லாம் பாருங்கள். அடங்கள்லாம் உங்களுக்கு அவங்க பேரில், விற்கிறவங்க பேரில் இருக்கா, ஏமாற்றி வாங்கிடாதீங்க, ஏமாந்து வாங்கிடாதீங்க, ஏமாற்றி விற்றுறாதீங்க. விற்பவனுக்கும் சரி வாங்குறவனுக்கும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது நேர்மையாக இருந்தோம், அவ்வளோதான். ராகு என்ன சொல்கிற, நேர்மையாக இரு, நான் உன்னை தொடமாட்டேன். சனி பகவான் என்ன சொல்கிற, நேர்மையாக இரு, நான் உன்னை தொடமாட்டேன். கெட்டவனாக இருந்தால் கெட்டடிச்சிடுவேன்றார். இவ்வளோதான் ராகு கேத்து சனி பகவான். அப்போ நேர்மையாக இருக்கச்சு, நம்மளுக்கு என்ன பிரச்சனை இல்லை, பணம் கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருக்கோ. தனஸ்தானாதிபதி சனி பகவான் இப்போ மூணாம் இடத்துல இருக்கு, வக்கரமாய் ரெண்டாம் இடத்துல இருக்க, அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல், பேச்சுவார்த்தை, சுகம், அன்னதானம் பண்ணுங்கள், சரியாக போயிட்டு போகிறது. வாழ்க்கையை ஜெயிப்பதற்கான உபாய வழி இது. ராகுவால் கெடுதல் இல்லை, கேத்துவால் கெடுதல் இல்லை, ஆனால் அவர்கள் கேந்திரத்தில் இருக்கச்சு உஷாராக இருங்க சொல்கிறோம். நன்னா இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.